श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. இன்றைய தினம் 55வது ஸ்லோகம் பிரதமாஸ்வாசத்துல கம்ச சந்தேசத்துல அதனுடைய அர்த்தத்தை பார்க்க இருந்திருக்கோம். தாவாசக்தம் வனமிவ நபஹ சந்தியேவானுவித்தம் सिन्दूराङ्कम् द्विपमिव हरिम् स्वाम्बरेणेव जुष्टम् विद्युद्भिन्नम् घनमिव सखे विद्रुमारण्ययोगात् देहेनैकम् मिथुनमिव च द्रक्ष्यसि त्वम् पयोधिम्. சுவாமி கவிதார்க்கிக சிம்ஹம் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புலப்படுத்துகின்றார். நாம தெரிஞ்சுக்கிறோம், அவர் ஒன்றும் நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கவி சிம்ஹமாக இருக்கிறது இந்த ஸ்லோகத்துல பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஒரு அற்புதமான உபமானங்கள் இந்த சன்னிவேசத்தை சுவாமி தேசிகன் சொல்லுவது போல யாராலுமே சொல்ல முடியாது. அவ்வளவு அழகாக சாதிக்கின்றார். இங்கு சமுத்திரக்கரைக்கு போன உடனே ஹம்சத்துக்கு ராமன் கட்டளை இடுகிற, கொஞ்ச நாழி நிதானமா இரு, அங்க இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் கவனிச்சு பார்த்துக்கோ, ஏகாகிர சித்தமாக ஒரே ஒரு பாஷாந்தரத்துல சொன்னமானாக்க அந்த கான்சன்ட்ரேஷன் முழுசா இருக்க மாதிரி நீ இங்க இருந்து கிளம்பி போனோம், சமுத்திரத்தை தரணம் தாண்டச்சே. ஆகையால அதுக்கு ஒரு திருஷ்டாந்தமும் சொல்ற, ஒத்த பானத்தை விடும் பொழுது, இலக்க நோக்கி பானத்தை விடும் பொழுது, அந்த பானத்தை விடுவதற்கு முன்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த லட்சியத்தையே நோக்கி இருந்துண்டு அதுக்கு தகுந்த சன்னாகங்கள்லாம் பண்ணிண்டு அப்புறம்தான் அந்த பானத்தை விடுவான். அதே மாதிரி நீயும் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னாக்க, இந்த சமுத்திரக்கரையிலேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த கரைக்கு போகணும், லங்கைக்கு போகணும். அப்போ அந்த போற சமயத்துக்காக ஒன்ன நீ முழுசா சன்னாகம் பண்ணிண்டு உன்னுடைய கவனங்கள் எதுலையும் சிதறாமல் அந்த லங்கைக்கு போறதுல ஒண்ணுல மாத்திரமே இருக்கும்படியாக பார்த்துண்டு நீ போகணும் என்பதை ராமர் சொல்லி சொன்னார். லக்ஷி குருவன்னு தசமுக புரியும் சௌமிய பத்திர பிரகிருஷ்டஹா வேளா சாபம் சரைவ சகே வேகதஸ்துவம் வியதியாஹ. ஹம்சத்துக்கு இயல்பு நிதானமாக போறது, ஆனா என் விஷயத்துல சீதா பிராட்டிக்கு தூது போற விஷயத்துல வரச்சே நீ வேகமாக போகணும் என்பதையும் சொல்லி சொல்ற. ஹம்சத்துக்கு ஒரு சிறப்பு இருந்திருக்கு, ஹனுமார் மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் அவளுடைய ஒரு தபோபலத்தினாலையும் ஒரு பிறப்பினால ஏற்பட்ட ஒரு சக்தி விசேஷத்தினாலையும் பல விசேஷத்தினாலையும் அவர் வாயு புத்திரனாக இருந்தபடினால சமுத்திரத்தை தாண்டதுன்றது முடிஞ்சது. பட்சிகளுக்கெல்லாம் தேவையில்லை, பட்சிகளுக்கெல்லாம் இயல்பாகவே ரெக்கை இருக்கு, அதுக்கு இறகு இருக்கிறது, இறக்கை இருக்கிறபடினால அந்த பட்சிகள்லாம் எங்கெங்கயோ எவ்வளவுளவோ தூரம்லாம் தாண்டது. நாம கூட பாக்குறோம், கண்டம் விட்டு கண்டெல்லாம் வந்து பட்சிகள்லாம்
வருகின்றன அங்கங்க சரணாலயத்துக்கு வருவதனால இந்த இடத்துல நாம் அந்த இயல்பாக சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய உத்கிருஷ்டத்தையும் சொல்லி ஒன்னால முடியாததில்லை நீ அவசியம் முழு கவனத்தோடு இருந்து சமுத்திரத்தை தாண்டறதுக்கு பார்க்கணும் என்று சொல்றார் இப்ப சமுத்திரத்தை தாண்டறதுக்கு கிளம்பிட்டு ஹம்சமும் ராமருடைய கட்டளையை அப்படியே பின்பற்றுவதனால அந்த சமுத்திரத்தை கிளம்புறதுக்காக போச்சு இங்க ஒரு ராமருடைய ஒரு கற்பனைன்னு சொல்றத காட்டிலும் அவருடைய எண்ணங்கள் என்று சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் எந்த ஒரு பெரிய காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தை செய்ய செய்ய ஒரு சந்தோஷம் இருக்கணும் அந்த சந்தோஷத்தோட அந்த காரியத்தை பண்ணாதான் அது சஃபலமாகும் இப்ப திருவேங்கடமலைக்கு போய் பெருமாளை சேவிக்க போறோம் அந்த பெருமாளை சேவிக்க போகச்சே நாம இப்படி சொல்லிட்டே போனோமானாக்க ரொம்ப கியூவா இருக்கும் அதுல போனோமானா 10 மணிக்காலும் 12 மணிக்காலும் காத்துண்டு இருந்து பெருமாளை சேவிக்க வேண்டி வரும் இவ்வளவு காத்துண்டு நெருக்கத்துல போனா கூட அரக்கணம் தான் பெருமாளை சேவிக்க விடுவா ஆகையால இது இப்படி ஒரு இதுல சொல்லக்கூடியதாக இருக்கிற எதிர்மறையான ஒரு விஷயங்களையே மாத்திரம் சொன்னோம்னாக்க சரி அப்பா நம்மளெல்லாம் திருவேங்கட முறையெல்லாம் சேவிக்க முடியாது இது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் அது ஆனா இங்க இருக்கக்கூடிய அனுகூலத்தை இருக்க அதை நினைச்சு பார்க்கணும் இந்த அனுகூலம் என்னன்னு கேட்டா ஐயோ திருவேங்கட மலைக்கு போறோம்னு வச்சே இப்பவே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அங்க வரக்கூடிய பாகவத கோஷ்டிய பார்க்கணும் அந்த பாகவத கோஷ்டிகள் எல்லாரும் எத்தனை மணிக்காலும் அந்த கியூல வரிசையில நின்னு பெருமாளை சேவிச்சா கூட அந்த பெருமாளை சேவிக்க போறோம் சேவிக்க போறோம்ன்ற ஒரு எண்ணத்தோடையே அத்தனை பேரும் இருப்பான் அவன் மொத்த பேரும் கோவிந்தா கோவிந்தான்னு தன்னையும் மறந்துண்டு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பசியோ தாகமோ எதுவுமே இல்லாதபடி அவ பண்ணுவா என்பதை தான் சொல்லி சொல்ற இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு சிரமமா இருந்தாலும் கூட இது சிரமமே இல்லை அத்தனை பாகவதர்களோட போறதுன்றது அவ்வளவு சந்தோஷமாக இருந்துருக்கும் அத்தனை பேரோட போயிட்டு அந்த பெருமாளை சேவிக்க செய்ய அந்த கருடன் சன்னதியிட போக செய்ய அற்புதமான ஒரு சேவை அந்த தூரேந்து சேவிச்சவனா கூட எவ்வளவு அழகா இருந்துருக்கும் அந்த பெருமாளுடைய சேவை அங்க பார்த்தோம்னாக்க இந்த மின் விளக்கெல்லாம் எதுவும் இல்லாத சுவாபாவிகமான தூங்கா விளக்குலையும் அந்த நெய் விளக்குல அந்த ஜோதிஷல பெருமாள் ஆச்சரியமான திருவாபரணங்களை சாத்திண்டு அவர் பீதாம்பரத்தை சாத்திண்டு சேவை சாய்ப்பே அந்த ஒரு க்ஷணம் சேவிச்சமானா கூட நம்ம மனசுக்கு அப்படியே நாம் அதுல லயிச்சிடுவோம் பெருமாளை தவிர அந்த எண்ணமே இன்னொரு வரைக்கும் இன்னொரு முறை பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் அந்த பெருமாள் நம்ம மனசுலயே இருப்பேர் என்று இப்படி எல்லாம் இதுல உண்டான அனுகூலமான விஷயத்த சொன்னமானாக்க நாமளும் சேவிக்கணும் எங்க இருந்தாலும் சேவிக்கணும் தேச விதேசத்துல இருந்தாலும் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு போகணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ராமர் சமுத்திரத்தை தாண்டி போகணும்ன்றத சொல்ல போறே சமுத்திரத்தை தாண்டி போகணும்ன்றது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஹம்சத்துக்கும் தெரியும் ராமனுக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரியும் சமுத்திரத்தை தாண்டதுன்றது சுலபமான விஷயம் இல்லை பட்சியா இருந்தாலும் கூட அது எவ்வளவு சிரமப்பட்டுதான் சமுத்திரத்தை தாண்டி ஆகணும் அப்போ இடையில எங்கேயும் தங்க முடியாது ஒரே மூச்சா இங்கேருந்து கடைசி வரைக்கும் சமுத்திர அந்த லங்கா கரையில வரைக்கும் போய் இறங்கணும் ஹனுமார் மாதிரி சக்தி எல்லாம் பட்சிகளுக்கு இருக்குமான்னா எங்கெங்கயோ கண்டம் விட்டு கண்டம் வர பட்சி எல்லாம் அது பல நாள் ஏய் பல நாள் அங்க கண்டம் விட்டு கண்டத்தை வந்தா கூட அப்பப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிராந்தத்துல இருந்து சிரம பரிகாரம் பண்ணிட்டு தான் வருது இன்னொரு இடத்துக்கு இது மொத்தமே ஜலமா இருக்கு இந்த ஜலத்து நடுவில் எங்கேயுமே சிரம பரிகாரம் பண்ணிக்க முடியாது இப்ப இந்த கோடியில இருந்து அந்த கோடியில வர்றதுக்கும் போச்சு எவ்வளவு சிரமம் இருக்குன்றத
நினைச்சு பார்க்கணும். இந்த சிரமத்தை முதல்ல சொன்னேன், இந்த சிரமம் மொத்தம் சிரமமாகவே தெரியாதுன்றத இப்ப சொல்ல போறேன். இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ல போறேன். அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். தாவாசக்தம் வனமிவ நபஹ சந்தியேவானுவித்தம் சிந்தூரங்கம் த்விபமிவ ஹரிம் ஸ்வாம்பரேணேவ ஜுஷ்டம். ஹம்சம் மேலேந்து போக போறது. மேலேந்து போகச்சே வெள்ள விளையல்னு ரெக்க. இந்த வெள்ளையா இருக்கிறது பின்னாடி இருந்து பேக்ரவுண்ட்ல கணக்கு இருந்ததுன்னாக்க கீழே இருக்கிற வஸ்துக்களுடைய உண்மையான நிலையை தெரிஞ்சுக்கலாம் நாம. இதுவும் ஒரு சாதாரணமா இங்கெல்லாம் பார்த்தோம்னாக்க ஸ்கிரீன்ல வரைச்சே பின்னாடி வெள்ளவெளியில்னு இருந்துட்டோம்னாக்க வெள்ளையா ஸ்கிரீன் இருந்துனாக்க இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய துயர் உப்பம் தெரியும். இப்போ சமுத்திரத்து மேல ஹம்சம் பறந்துட்டு போறது, ரெண்டு ரெக்கையும் வெள்ளவெளியில்னு இருக்கு. அந்த வெள்ளவெளியில்னு இருக்கிற ரெக்கையினுடைய நிழல்கள்லாம் அந்த சமுத்திரத்துல விழருது. இதுல இருந்து வெள்ளையினுடைய பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த சன்னிவேசத்துல அந்த சமுத்திரத்துக்கு சமுத்திரம் மேல இருக்கச்சே இங்க வானா இங்க அலையும் இதுவுமா இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னாக்க கட்டிக்கம் மாதிரி இருக்கும் அந்த சமுத்திர ஜலமே. அந்த சமுத்திர ஜலத்துல அதுவும் அந்த சூரிய ரஷ்மி பட்டு அந்த சூரிய ரஷ்மிக்கு மேல இந்த ஹம்சத்தினுடைய வெள்ளையா இருக்கிற சிறகுகளுடைய அந்த பின்புலமும் இருந்துட்டுனாக்க அங்க பார்த்தோம்னா அந்த சமுத்திரத்துல ஆழத்துல என்ன இருக்கோ அது அப்படியே நல்லா தெரியும். அத்தைதான் இப்ப சொல்ற சுவாமி தேசிகம். அது ரமணீயமா இருந்துட்டு இருக்கும். நாம ஒரு மலப்பிராந்தத்துக்கு வாசஸ்தலம், மலையில இருக்கக்கூடிய வாசஸ்தானத்துக்கு போறோம், ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், ஹிமாச்சல பிரதேசத்துக்கு போறோம். அப்படி போகச்சேயே அந்த போற வழி இருக்கே அதுவே ரொம்ப ரமணீயமா இருந்துட்டு இருக்கும். அங்க இடத்துலாம் பார்த்தோம்னா ரெண்டு பிராந்தத்திலயும் ரெண்டு பக்கத்துலயும் மலை பிராந்தமா இருக்கும். இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்தோம்னாக்க ஆப்பிள் மரம் எல்லாம் அப்படியே காய்ச்சி தொங்கும். இதெல்லாம் பாக்குறதுக்கே கண்ணுக்கு ரமணீயமா இருந்துட்டு இருக்கும். அதுக்கே நம்ம டெஸ்டினேஷன்ல போய் அங்க போய் சுகானுபவம்ன்றது அது வேற விஷயம். அதுக்கு முன்ன போறதே சுகமாக இருக்கும் இல்லையோ, அந்த சுகத்தை தான் இப்ப சொல்லி சொல்றார். இப்போ இந்த போகச்சே பார்த்தோம்னா சமுத்திரத்து அடியில எங்க பார்த்தாலும் பவழங்கள் இருக்குமோ, பவழங்கள்லாம் செக்கசவேல்னு இருக்கும். பவழங்கள்லாம் ஒரு கொடியிலேருந்து வரக்கூடியவையாம். அந்த பவழங்கள் அந்த செக்கசவேல்னு இருக்கிற கொடிகள் அந்த பவழங்கள் ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு பாசி மாதிரி ஒரு படர்ந்து இருக்கிற கொடியில வரும். அந்த கொடி பச்சை பசேல்னு இருக்கும், பவழம் செக்கசவேல்னு இருந்துட்டு இருக்கும், சிகப்பா இருந்துட்டு இருக்கும். இது ரெண்டும் பார்த்தோம்னாக்க எப்படி இருக்கும்ன்றத இந்த ஜலத்துல மேலேந்து பார்த்தா அது எப்படி இருக்கும்ன்றத பத்தி ஒரு பல திருஷ்டாந்தங்களை சொல்லி சுவாமி ராமர் விளக்குவதாக, ஹம்சத்துக்கு விளக்குவதாக, தனக்கு தான் ஹம்சம் பார்க்கவிருக்கின்ற ஒரு நிலையை விளக்குவதாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். என்னன்றத பார்ப்போம். தாவாசக்தம் வனமிவ, முதல் விஷயம் தாவாசக்தம் வனமிவ. தாவம்னா காட்டுத்தி, காடு பச்சை பசேல்னு இருக்கு. சில சமயங்கள்ல காட்டுத்தி எப்ப வரும் எப்படி வரும்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. அந்த காட்டுத்தி வந்துடுத்துனாக்க அந்த காடு நாலு பக்கமும் சூழ்ந்து இருக்கும். நடுவுல காடெல்லாம் பார்த்தோம்னாக்க பச்சை பசேல்னு இருந்துட்டு இருக்கும். தாவாசக்தம் வனமிவ, இந்த காட்டுத்தீனாலே சூழப்பட்ட காடு போல அந்த எல்லா இடத்துலையும் பவழத்தினுடைய இரத்த வர்ணம் செம்மையினாலையும் அந்த கொடிகளுடைய பசுமையையும் பார்த்தோம்னாக்கா இது காட்டுத்தீயாலே சூழப்பட்ட காடு போல இருந்துருக்கும்.
இது இப்ப அந்த காடு வந்து காட்டுத்தீய போய் நம்ம கிட்ட போய் அதை போய் அனுபவிக்க முடியுமான்னா அனுபவிக்க முடியாது ஏன்னா அது சுடும் அது கிட்டயே நம்மளால போகவே முடியாது ஆனா இந்த சந்தர்ப்பம் இருக்க பார்க்கறதுக்கும் அழகா இருந்துருக்கும் நமக்கு வந்து அந்த அக்னியினாலே சூழப்பட்ட காட்டுத்தீயினால சூழப்பட்ட காடு போல இருக்குன்னு முதல் திருஷ்டாந்தம் நபஹா சந்தேவானு வித்தம் ஆகாசம் ஆகாசத்துல சந்தியா காலத்துல பார்த்தோம்னாக்க சகசுவேன்னு இருக்கும் அதுவும் சாயங்கால வேளையில பார்த்தோம்னாக்க சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் இப்படியும் அப்படியுமா இருந்துருக்கச்சே ஆகாசம் முழுக்க சகசுவேன்னு இருந்துருக்கும் அது மாதிரி இந்த பிரவாளங்கள் பவழங்களினுடைய சோபையினால பச்சையா இருந்திருக்கிற அந்த அந்த பவழ கொடிகள்லாம் கூட இந்த ஜலத்துல அங்கேருந்து சூரிய ரஷ்மி படுறது அந்த இடத்துல இது பிரிசம் மாதிரி ஜலம் உள்ளுக்குள்ள ஜலத்துக்குள்ள அந்த சூரிய ரஷ்மி அடி வரைக்கும் போறது அது போகச்சே அந்த பிரவாளம் அந்த பவழத்துக்கு மேல அந்த சூரிய ரஷ்மி பட்டு அதனுடைய ஒரு பிரதிபலனம் அதுல வந்து ஒரு பிரதி எதிர் இதுவாக இருக்கிறது இருக்கு இல்லையா அதுவும் சேர்ந்து பார்த்தோம்னாக்க இந்த பச்சை பசேன்னு இருக்கிற கொடிகள் மாத்திரம் இல்ல தரையே செக்கசவேல்னு ஆயிட்ட மாதிரி இருந்துருக்குமா அதுதான் அடுத்த விஷயம் சந்தியா அணுவித்தம் நப இவ சந்தியாலே தொடரப்பட்டதாக இருந்திருக்கிறேன்னா அது சந்தியா காலம் முடிந்த பிறகும் கூட அந்த சக்கசவேல்னு ஆகாசம் இருக்கிறதுன்றது கொஞ்ச நாள் இருந்துருக்கும் அந்த மாதிரி கீழே இருக்கும் பார்க்கறதுக்கே அதிரமணீயமாக இருந்துருக்கும் இந்த ஒரு சன்னிவேசம் நபஹா சந்தியே வானு வித்தம் சிந்தூராங்கம் த்விபமிவ யானையை பத்தி சொல்லி சொல்ற யானை கண்ணங்கரையல்னு இருக்கும் கருப்பா இருக்கும் யானை இந்த கருப்பா இருக்கிற யானையில உடல் முழுக்க சக்கச்சவேல்னு சிந்தூரத்தை பூசிண்டு இருந்தாக்க யானை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு சொல்லி சொல்ற இப்ப இந்த யானை திருஷ்டாந்தம் ஒவ்வொரு திருஷ்டாந்தத்திலையும் ஒரு ஒரு விசேஷம் இருக்கு காட்டு தீக்கும் காடுன்னு சொல்லி அந்த திருஷ்டாந்தத்துக்கு வெறும் சாதாரணமான ஒரு ஆகாரம் அது செடி அந்த செடியை சுத்தி பவழம் இருக்கு அப்படின்ற ஒரு ஆகாரத்தை சொல்லி சொல்றேன் ரெண்டாவது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லச்சே சந்தியா காலம் மாதிரி இருக்குன்னு சொல்லச்சே சூரிய ரஷ்மியும் படுறது அந்த பவளத்து மேலையும் சூரிய ரஷ்மி படுறது அந்த பவளத்து மேல படுற சூரிய ரஷ்மி அந்த சக்கச்சவேல்னு அந்த கிரணங்கள் இந்த ஸ்படிகம் மாதிரி ஜலம் இது எல்லாத்துலயும் சேர்ந்து பார்த்தோம்னாக்க அந்த பசுமையை மறைத்து அந்த பவளத்தனுடைய கிரணங்கள்னால செம்மையே தெரியறதாக இருக்குன்றது ரெண்டாவது திருஷ்டாந்தத்துக்கு சொல்லி சொல்றேன் மூணாவது திருஷ்டாந்தம்ன்றது இது த்ரீ டைமென்ஷனல் திருஷ்டாந்தம் இது ரெண்டும் போட்டோ பிடிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நேரம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்ப மூணாவது திருஷ்டாந்தம் என்னன்னா சிந்தூராங்கம் த்விபமிவ யானை இந்த யானைக்கு உடம்பெல்லாம் சிந்தூரத்தை பூசிட்டோம்னாக்க சிந்தூரன்றது சாதாரண அழகுக்காக பூசுறது சில சமயங்கள்ல செக்கச்சவேல்னு யானை என்ன பண்ணும் நன்னா குளிச்ச பிறகு கூட செம்மண்ணில் பிறண்டுடும் அந்த உடம்பு மொத்தம் செக்கச்சவேல்னு இருக்கும் அந்த பிராந்தத்துல பார்த்தோம்னா அது சிந்தூரமாக இருக்கும் அந்த சிந்தூரத்தோட சேர்ந்த யானை அந்த யானையோட கூட யானையாட்டும் கீழே இருக்கும்னு சொல்லி சொல்ற இது யானையாட்டும் கீழே இருக்கும்னா எப்படி இருக்கும்ன்றத யோசனை பண்ணி பார்க்கணும் இது யானைக்கும் இந்த திருஷ்டாந்தத்துக்கும் எப்படி சரிப்பட்டு வரும்ன்றத பார்க்கணும் இந்த இடத்துல தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு ரொம்ப ஆழத்துல இருந்தா கூட ஜலம் தீர்த்தம் இருக்க அது மேல இருக்கிற அந்த மேல் பாகம் இருக்க அப்படி அது ஒரு தழும்பும் அந்த ஜலம் பெருசு பெருசா அலை வராட்டா கூட
அந்த தழும்பச்சே மேலையும் கிழியுமா மேலையும் கிழியுமா மேலையும் கிழியுமா போகும். அப்படி போனாக்க கீழ அதோபாகத்துல இருந்துருக்கிற அந்த கொடிகள்லாம் அது யானை மாதிரி இருக்க போறது. அதுல என்ன ஆகும்னு கேட்டோம்னா, இது நிழல் வேற படுறதா, அந்த பசுமைன்றது மாத்திரம் இல்ல, இந்த ஜலத்துல இருந்து கீழே வரதுனால அந்த பசுமை போய் கொஞ்சம் கருமையும் சேர்ந்து இருக்கும். ஆகையால அந்த கருமை இருந்துருக்கும். ஆனா அந்த பிரவாளங்கள் பவழங்களுடைய செம்மை அப்படியேதான் இருக்க போறது. பவழங்கள் எப்பவுமே சகப்பாதான் இருந்துருக்க போறது. அந்த சகப்பு அதனுடைய ஒரு பிரதிபலனம், அது பிரதிபலிக்கிறது, அது பிரதிபலிக்கிறது. அந்த பச்சையா இருக்கிறது, அந்த ஜலம் தெளும்புறதுனால, மேல இருக்கிற ஜலம் தெளும்புறதுனால அது ஏத்தமும் இறக்கமுமா இருக்கும். அது அந்த கீழே இருக்கச்சு ஏத்தமும் இறக்கமுமா இருக்கிறத பார்த்தோம்னா, யானை அசைஞ்சு அசைஞ்சு வரா மாதிரியோ, அந்த சிந்தூரத்தோட உடம்பு மொத்தம் சிந்தூரத்தை பூசிண்டு இருக்கிற யானை மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும். இந்த தோற்றம் வந்து த்ரீ டைமென்ஷன்ல வரக்கூடிய தோற்றம். இது இதைதான் சொல்லி சொல்றார், அனுபவிக்கிறார். சிந்தூராங்கம் த்விபமுஹரிம் சாம்பரேணேவஜுஷ்டம் சாம்பரேணேவஜுஷ்டம் சுவாம்பரேணேவஜுஷ்டம்னு சொல்லி சொல்றார். சுவாம்பரம் பெருமாளுக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிறது. அந்த ஒரு வஸ்திரம் பெருமாள் சாத்தி கொண்டிருக்கிற பீதாம்பரம், மஞ்சளாக இருக்கக்கூடிய பீதாம்பரம். சுவாம்பரே நேவ ஜுஷ்டம் ஹரிம் சுவாம்பரே நேவ ஜுஷ்டம் ஹரிமிவ, அந்த பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுருக்கிற பெருமாள் மாதிரி அங்க தெரியும்னு சொல்லி சொல்ற. இப்ப சிகப்பு சரி பச்சை சரி, மஞ்சள் இங்கேருந்து வந்தது, பெருமாளுக்கு மஞ்சள் தானே இருக்க போறது. அப்ப இந்த பெருமாளோட சேர்ந்திருக்கிறது இந்த மஞ்சள்ன்றது எப்படி இருக்குன்னா, பெருமாளுக்கு ஒரு அடையாளமே லட்சணமே சொல்லச்சே. பெருமாள் பெருமாள்னா எப்படிப்பட்டவர்னாக்க, புண்டரீகாட்சர் தாமரை போல் கண்ணானைன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அப்போ புண்டரீகாட்சனாக தாமரை போல் திருக்கண்களை உடையவராக இருக்குவார். யாருக்கு வேணா கூட சொல்லலாம்னா கூட புண்டரீகாட்சன் பேரை சொன்னா பெருமாளுக்கு தான் குறிக்கும், வேற யாருக்கும் குறிக்காது. அதே மாதிரி பீதாம்பரன் சொல்லி சொன்னோம்னாக்க, மஞ்சத்துடி உடுத்தின்றிருக்கவாள்லாம் பீதாம்பரனா ஆயிட மாட்டா. பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா என்பதாக சொல்ற, தாசாம் ஆவிரபூ சௌரிஹி மயமான முகாம்புஜா. பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா என்று பாகவதத்துல வருகின்றது இந்த ஸ்லோகம். கோபியர்கள்லாம் கண்ணனோட ராசக்கிரீடை பண்ற, குறவை கூத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்க. திடீர்னு பார்த்தாக்க கண்ணன் காணாத போயிட்டுரு. காணாத போயிட்ட உடனே ஒவ்வொருத்தரும் தேடுற, கண்ணா கண்ணா கண்ணான்னு தேடுற. அவள்லாம் ரொம்ப வியசனப்படுற, ஒரு யாருக்குமே சுகமே இல்லாத இருந்துட்டாக்கா அதை பத்தி கஷ்டம், எப்ப பார்த்தாலும் கஷ்டமே பட்டுன்னு இருந்தாள்னாக்கா அதை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கஷ்டப்படுறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை அதுல. ஆனா நடுவுல ஒரு சுகத்தை கொடுத்துட்டு மறுபடியும் கட்டப்படும்படியான ஒரு நிலை வந்ததுன்னாக்க அது தாங்க முடியாத ஒரு விஷயம். கோபியர்களுக்கு இப்படிதான், கிருஷ்ணனுடைய ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்பட்ட பிறகு கண்ணன் காணாத போயிட்டாருனாக்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது. அந்த சமயத்துல அவர்கள் எதிர பெருமாள் கண்ணன் தோன்ற நேரம், தாசாம் ஆவிரபூ சௌரிஹி மயமான முகாம்புஜகம், அப்படியே ஒரு புன் சிரிப்போட அந்த தாமரை கண்களோட அவர் திரும்ப அங்க வரையறான். பீதாம்பரதர சரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதான்னு பீதாம்பரத்தை தரிச்சுண்டு எழுந்தருள்றேர் எம்பெருமான் என்பதாக. இங்க பீதாம்பரத் மாதிரி பீதாம்பரம் சாத்திண்டு இருக்கிற பெருமாள் மாதிரியாக சேவை சாய்க்கிறதுன்னு சொல்லி, இதுவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான். பீதாம்பரத்தை சாத்தின்றிருக்கிற பெருமாள் மாதிரியானாக்க ஹரியனுடைய சுவாபாவிகமான வர்ணம் என்னது? பெருமாள் வெப்பவும் எழுந்துருள் இருக்கிறது, நீலமேக சாமளனாக எழுந்துருள் இருக்கார் பெருமாள். அந்த நீலமேக சாமளனாக எழுந்துருள் இருக்கிற எம்பெருமான், சுவாபாவிகமான எம்பெருமானுக்கு உண்டான நிறம் அது. அதுல பீதாம்பரத்தை சாத்தின்று இருக்கார். அப்போ
இந்திரநீல கல்லுல கல்லாக இருக்கிற ஒரு திருமேனில ஒரு ரத்னத்துல மஞ்சள் பட்டால சுத்தி வச்சாக்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இந்த இடத்துல சொல்லச்சே பெருமாளையும் அந்த பீதாம்பரத்தையும் சேர்த்து சொல்றதுக்கு இங்க என்னன்னா அங்க மேலேந்து நாம பாக்குற பவழ கொடிகள் கூட ஒரு பிரகாரமான ரத்னமாகவே இருக்கு. இதுல ரெண்டு ரத்னமா இருக்கு, பவழங்கள் பவழ கொடிகள். அங்க பெருமாள் பெருமாள் சாத்தின் இருக்கிற பீதாம்பரம் அந்த இந்திரநீல கல்லுல சேப்பு சேர்ந்ததுனாக்க இந்த அந்த கல்லினுடைய தேஜஸும் இருக்கும், அந்த நீல கல்லினுடைய தேஜஸ் இந்த சேப்பா இருந்திருக்கிற பவழத்தினுடைய தேஜஸ் இது ரெண்டும் பட்டதுனாக்க அந்த பவழத்தினுடைய சிகப்பு போய் மஞ்சளா மாறிடும். இது பாக்குறதுக்கு மஞ்சளாட்டும் இருக்கும், சிகப்பு தெரியாதான். இன்னும் கேட்டா சில சமயங்கள்ல சில பவழங்கள்லாம் மஞ்சளாவே இருந்திருக்குமா. பவழங்கள் எல்லாமே சேப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மஞ்சளா கூட சில பவழங்கள் உண்டு. இப்ப அந்த மஞ்சளா இருக்கிற பவழங்களையும் அந்த பவழ கொடியும் பார்த்தோம்னாக்க பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சின்றிருக்கிற பெருமாள் மாதிரி சேவை சாய்க்கிறது அந்த இடத்துல தெரியும். நீ மேலேந்து பார்த்தியானாக்கான்னு ஒரு அற்புதமான அடுத்த உபமானத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். சிந்தூராங்கம் த்விபமிபஹரிம் சாம்பரேணேவஜுஷ்டம் ஹரிம் வித்யுத்பின்னம் கனமிவ சகே வித்ருமாரண்யயோகாதே. வித்ருமாரண்யயோகாதேன்னு சொல்ற வித்ருமன்னா பவழம், அரண்யம்னா காடு, பவழக்காடு. பவழக்காடு எல்லாம் ஜலத்துலதான் இருந்துருக்கும், அதுவும் சமுத்திர ஜலத்துலதான் இருந்துருக்கும். அந்த வித்ரும அரண்ய யோகாத்தை அந்த பவழமும் அந்த பவழக்காடு அந்த பவழக்காடாக இருக்கிற ஒரு சன்னிவேசம் அந்த சமுத்திரத்துல இருக்கு. நாம மேல நீ பறந்துட்டு போக போற, சூரிய ரஷ்மி அந்த இடத்துல பட போறது, அதுல வரைச்சே அந்த கீழே இருக்கிறது அந்த உண்மையான ஒரு நிலையை தெரியப்படுத்துறதுக்கு வெள்ள விளையாக்க இருக்க போறது. கீழே குனிஞ்சு பார்த்தேனாக்க அந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல கீழே போய் பார்த்தோம்னாக்க இது எல்லாம் இந்த மாதிரி தெரியும், இப்படி எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு வர விதுருமாரண்ய யோகாது வித்யுத் பின்னம் கனமிவ சகே என்பதாக சொல்றார். வித்யுத் பின்னம் கனமிவ சகேன்னு சொல்லச்சு வித்யுத்னாக்க மின்னல், மின்னலோட சேர்ந்து இருக்கின்ற கனம், கனம்னாக்க மேகம், மேகம் போல இருந்துருக்கு. அந்த மின்னலோட சேர்ந்து இருக்கிற மேகம்னா என்ன சொன்ன மேகத்தினுடைய உண்மைத்தன்மைய பிரகாசத்தை மின்னல் தான் காண்பிச்சு கொடுக்குது, இல்லாட்ட மேகத்தினுடைய பிரகாசம். ராத்திரியில கூட மின்னல் மின்னித்துன்னாக்க மேகம் எவ்வளவு இருக்குன்றத அதை பார்த்தாலே தெரியும். அப்ப அந்த மின்னல் மின்னலும் மேகமும் சேர்ற மாதிரி இருந்துருக்கு. பவழ கொடி இருக்க எல்லா இடத்துலையும் பிரசரிச்சிருக்கு. பவழங்கள்லாம் அந்த கொடியில ஒவ்வொரு இடத்துல தான் அந்த ஒரு நுனியா மேல் பாகத்துல மாத்திரம்தான் பவழங்கள்லாம் திகழ்கின்றன. இப்படி அந்த பவழங்கள்லாம் மேல் பாகத்துல இருக்கும் பொழுது கீழே இருக்கிற பாகம் மொத்தம் மேகம் மாதிரியும் அந்த பவழங்கள்லாம் மின்னல் மாதிரியும் இருக்குன்னு, மின்னலோட சேர்ந்த மேகம் மாதிரியாகன்னு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற. மின்னல் என்ன சேப்பா இருக்குமா? மின்னல் வளவளேல்னு தானே இருக்கும். அப்ப வெள்ளவெளியில் இருக்கிற மின்னலை போய் மின்னலோடு சேர்ந்து இருக்கிற மேகம் போலன்னா இங்க மின்னல்ன்றது பிரகாசத்துக்காக சொல்றது. இதனுடைய பிரகாசம் பிரமாதமான ஒரு பிரகாசம். இன்னும் கேட்டா சில சமயத்துல மின்னல் கூட நெருப்பு கூட இருந்துருக்கும். இப்ப இந்த பவழங்களும் பார்த்தோம்னாக்க அதுவும் அந்த மின்னல் மாதிரி இருந்துருக்கு. அப்போ அந்த மின்னலோட மேகம் சேர்ந்த மாதிரி இருக்குன்னு அதுவும் சொன்னார். தேகே நைகம் மிதுனமிவ ச த்ரக்ஷஸி த்வம் பயோதிம். சமுத்திரத்தை நீ இப்படி எல்லாம் பார்க்க போற,
கடைசியில சொல்ற விருத்தாந்தம், கடைசியில சொல்ற ஒரு திருஷ்டாந்தம் இருந்துருக்க, அதுவும் அற்புதமான திருஷ்டாந்தம். அந்த திருஷ்டாந்தத்துல என்ன சொல்றன்னா, தேகே நைகம் மிதுனமிவ, மிதுனம் ஆண் பெண்ணாக இருந்திருக்கிறவ, கணவன் மனைவியோ காதலன் காதலியோ இல்ல தலைவன் தலைவியோ என்ன வேணா சொல்லிக்கோங்க, அவ ரெண்டு பேரும் அரவணைப்புல இருக்கச்சே ஒத்தர் மாதிரியாகவே இருந்திருப்பாளாம். தேகே நைக்கம், ரெண்டு பேர் இருக்க மாதிரியே தோணாது, அவ்வளவு ஒட்டிண்டு இருந்திருக்கிறவளாக இருப்பா. அந்த மாதிரி இந்த இடத்துல பவழத்தையும் அந்த பவழ காடாக இருந்திருக்கிற அந்த கொடியையும் பிரிச்சு சொல்ல முடியாதுன்றதுக்காக சொல்றேன். இது ரெண்டையும் தனியா பார்க்க முடியாது, ரெண்டையும் சேர்ந்தேதான் பார்க்க முடியும்ன்றதுக்காக ஒரு திருஷ்டாந்தம். இப்படி பல திருஷ்டாந்தங்களை சொல்லி இந்த மாதிரி நீ சமுத்திரத்தை பார்க்க போறே என்று சுவாமி தேசிகன் ஒரு கவியாக இந்த ஸ்லோகத்துல சமுத்திரத்தை எப்படி ஹம்சம் பார்க்க போறதுன்றத ராமர் விளக்குவதாக சாதிக்கிறார். இதுல வேதாந்தியாக சொல்ல போற விஷயத்தை அடுத்தது சொல்ல போறேன். தாவாசக்தம் வனமிவ நபா சந்தையே வானுவித்தம் சிந்தூராங்கம் த்விபமிவ ஹரிம் ஸ்வாம்பரேணேவ ஜுஷ்டம் வித்யுத்பின்னம் கனமிவ சகே வித்ருமாரண்ய யோகாதே தேஹே நைகம் மிதுனமிவ ச திரக்ஷசி த்வம் பயோதிம். இப்ப வேதாந்தியாக சுவாமி என்ன சாதிக்கிறார்ன்றத பார்ப்போம். ஆச்சாரியாளா இருக்கிறவ சிஷ்யாளுக்கு சம்சாரம் எப்படி இருக்குன்றத அவ புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அந்த புரிஞ்சுக்கிற விஷயத்தையும் சொல்லி சம்சாரத்தை கடக்கச்சே எப்படி எல்லாம் நன்மை ஏற்படும் என்பதும் தெரிஞ்சுக்கணும். அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்து என்னன்னா, ஹம்சம் கடக்க போறது கடல், அந்த கடலே ஒரு சம்சாரம். யாரால சம்சாரத்தை கடக்க முடியும்? ஹம்சம் விளவுளையில்னு இருந்துருக்கிற ஹம்சத்தாலதான் கடலை கடக்க முடியும். பரிசுத்தமான மனசை உடையவர்கள் யார் இருக்காளோ அவளாலதான் இந்த சம்சாரத்தை கடக்க முடியும். வாக்குல ஒண்ணு, அதாவது பேசுறது ஒண்ணு, மனசுல ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, இப்படி கல்மஷத்தோட இருக்கிறவளால எப்பவுமே இந்த சம்சாரத்தை கடக்கவே முடியாது. வெண்மைன்றது பரிசுத்திய சொல்லுகின்றது. ஆகையால இந்த ஹம்சம் மாதிரி நாமளும் வாக்கு மனசு செயல் எல்லாம் ஒன்னாக இருந்து நாம பரிசுத்தமாக எம்பெருமானை நினைப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவளாலதான் இந்த சம்சாரத்தை கடக்க முடியும்ன்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்க்கணும், இந்த கடக்கும் கடல் சம்சாரமாக இருந்துருக்கு. சம்சாரத்துல பார்த்தோம்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, விஷமும் இருக்கு தேனும் இருந்துருக்கு. ஆகையால இது ரெண்டும் நல்லது கெட்டது ரெண்டும் மாறி மாறி வர்றதுனால இங்க பார்த்தோம்னாக்க முதல் திருஷ்டாந்தம் விஷமும் தேனும் மாதிரி இருக்கிறது. நெருப்பும் தாவாக்னியோட சூழ்ந்த காடு மாதிரி, காடு பச்சை பசேல்னு இருந்தா ரமணீயமாக இருந்துருக்கும், அதுவே நெருப்பு சூழ்ந்துருத்துனாக்க அது மொத்தம் அந்த காடு மொத்தம் அழிச்சுடுமோ இல்லையோ. அந்த மாதிரி சம்சாரத்துல சுகம் மாத்திரம் இருந்ததுன்னாக்க அது நமக்கு போக்கியமா இருந்துருக்கும். ஆனா நமக்கு இந்த சம்சாரத்துல வரக்கூடிய சுகங்கள் எல்லாமே காட்டு தீ சூழ்ந்திருக்க மாதிரி, நம்மளுடைய பாபங்களாலே சூழப்பட்டு இந்த சுகம் எதுவுமே நிலையற்றதாக இருந்துருக்கு. ஆகையால சம்சாரம் நிலையற்றதாக இருக்கு, அதுல வரக்கூடிய சுகமும் நிலையற்றதாக இருக்கிறது. அந்த சுகத்தோட காத்தம் மாத்திரமில்ல, இந்த சுகானுபவம் பண்ணச்சேயே பெரிய நாம எதிர்பார்க்காத துக்கானுபவமும் சேர்ந்து வந்துரும்.
அதுக்காக தான் இந்த சம்சாரத்தை இந்த சுக துக்க அனுபவம் ரெண்டும் இருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற தாவா சக்தம் வனமிவ சரி ரெண்டாவது சம்சாரத்துல தாபத்ரயம்ன்றது இருக்குன்னு சொல்லி சொன்னோம் அடுத்த விஷயம் என்னன்னா நபஹ சந்தேவானுவித்தம் என்பதாக சொல்லுகின்ற சந்தியா காலத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் மாதிரி இந்த சம்சாரம் தோன்றுகிறதுன்னு சந்தியா காலத்துல இருக்கக்கூடிய ஆகாசம்ன்றது எதை குறிக்கிறதுன்னா வரப்போற இருளை அறிவிப்பதாக இருக்கிறது இந்த சந்தியா காலத்துல வரக்கூடிய ஆகாசம் ரத்தமயமாக இருக்கு சகசவேல் இருக்குன்னு சொன்னா நமக்கு அடுத்தது ஒரு பெரிய அஞ்ஞானம் வந்துடும் நாம இதை சரியா உபயோகப்படுத்திக்காத போயிட்டோம்னா நமக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற பகவத் ஞானத்தை அதை சரியா உபயோகப்படுத்திக்காத போயிட்டோம்னாக்க அஜ்ஞானம் சூழ்ந்துடும் ஆச்சாரியால் மூலமாக நமக்கு சத்விஷயங்களை கேட்டு நமக்கு நல்ல எண்ணங்கள்லாம் ஏற்படுறது ஆனா அதே சமயத்துல இது அந்த சம்சாரத்துல பார்த்தோம்னாக்க நம்ம இந்திரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறதுக்கு எத்தனை எத்தனையோ விஷயங்கள்லாம் உள்ளன அவையெல்லாம் நம்மளை இழுத்துதுன்னாக்க கடைசியில அந்த அது பாழுங்கணத்துல விழுற மாதிரி இருட்டுல விழுந்தும்படியான ஒரு நிலை ஏற்படும் அப்படிப்பட்டது சம்சாரம் இந்த சம்சாரத்தை நாம கடக்கணும்ன்றதுக்காக அடுத்த விஷயத்த சொல்றேன் நபா சந்தேவானு வித்தம் அடுத்தது சிந்தூராங்கம் த்விபமிவ சிந்தூராங்கம் த்விபமிவ எல்லாம் த்விதீயாந்தமான பதங்கள் இவை எல்லாமே யானைன்னு சொன்ன உடனே எப்பேற்பட்டவாலும் யானைய பார்க்கறதுக்கு ஆசை வரும் வாசல்ல யானை போச்சுனாக்க எல்லாம் குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் ஒரு க்ஷணம் அந்த யானை ஓசுற மணி யானை போற மணி கேட்டதுன்னாக்க வாசல்ல வந்து பார்ப்பான் அந்த யானைய பார்க்கணும் யானை கிட்ட போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருந்திருக்கு அப்படி ஆசை இருந்தா கூட அந்த யானை உடம்பு மொத்தம் அந்த மண்ணை பூசிண்டு அந்த சிந்தூரத்தை பூசிண்டு அந்த யானை இருந்ததுன்னாக்க அதுவே பயங்கரமாக ஆயிடும் ஆகையால இந்த யானை மாதிரி பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் இந்த சம்சாரத்துல நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம்ன்றது யானை மாதிரி யானை எல்லாரும் பார்ப்பதற்கு ஆசைப்படுறவா எல்லாரும் அனுபவிப்பதற்காகவே கொடுத்திருக்கா நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பெருமாள் கொடுத்திருக்கிற சரீரத்தை சத்விஷயத்துல உபயோகப்படுத்தாமல் விபரீத விஷயத்துல நாம உபயோகப்படுத்தினோம்னாக்க அந்த விபரீத விஷயத்துல உபயோகப்படுத்துறதுன்னு அது பண்ணமானாக்க இதுவே என்ன ஆகும்னா நமக்கு அந்த யானையே பாக்கிறதுக்கு இதுவா இருக்கும் மதம் பிடிச்ச யானை வாசல்ல வந்தா பயந்துண்டு ஓற மாதிரி நம்மளை எல்லாரையும் பயம்படும் இந்த சம்சாரத்துல பயப்படும்படியாக பண்ணிடுமா ஆகையால சிந்தூராங்கம் த்விபமிவ என்பதாக சொல்லுகின்றார் ஹரிம் சுவாம்பரேணேவ ஜுஷ்டம் ஹரிம் சுவாம்பரேணேவ ஜுஷ்டம் என்பதாக சொல்றார் இந்த சம்சாரத்துல கூட இந்த பிருத்வி மண்டலத்துல இருக்கச்சே கூட பிரகிருத்தியில இருக்கச்சே கூட சில சில விஷயங்கள் நல்லதும் ஏற்படுறது பெருமான சேவிக்கிறோம் அர்ச்சாமூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமானை சேவிக்கிறோம் அந்த அர்ச்சாமூர்த்தியா இருக்கிற எம்பெருமானை சேவிக்கச்சே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது இத்த காட்டிலும் வேற என்ன ஓணும் நமக்கு திருவேங்கடமுடியான சேவிக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இருக்கலாம் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிருக்கலாமோ இல்ல ஏழு வருஷம் ஆயிருக்குமோ தெரியல திருப்பதிக்கு வந்து கூட கோவிந்தராஜனை மூளை வர சேவிக்கல ரொம்ப நாள் ஆயிப்போச்சு நானு அது போய் இன்னைக்கு போய் அந்த கோவிந்தராஜனை போய் சேவிச்சேன் ஒரு மனசுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு சாந்தி அற்புதமான சேவை கும்பலா இருந்தாலும் அர்ச்சக சுவாமி அழைச்சுண்டு போய் கிட்ட அழைச்சுண்டு போய் அந்த பெருமாள் திருவடி வாரத்துல நிக்க வச்சு பெருமாளுக்கு அந்த சீசடாரி எல்லாம் பிரசாதிச்சு அந்த பெருமாள் கோவிந்தராஜன் சேவை பண்ணி வச்சார் அர்ச்சக சுவாமி அவரையும் எனக்கு தெரியாது
அது பெருமாளே அவரை கொண்டு விட்ட மாதிரி இருக்கு. அவர் யாரு என்னன்றதும் எனக்கு தெரியாது. அவருக்கு என்னமோ என்னிடத்துல ஒரு அனுகம்ப, அதனால அவர் வந்து சேவை பண்ணி வச்சு ரொம்ப ஆச்சரியமான சேவை. அப்படியே நமக்கு கண்ணில் ஜலம் வந்துடுத்து. இப்போ இந்த பெருமாள் ஒரு காலத்துல நான் வந்து நித்தியம் சேவிச்சிருந்த பெருமாள் இத்தனை நாள் நான் சேவிக்காத போயிட்டேனேன்னு மனசுக்கு கஷ்டமா இருந்து, ஆனா இதை சேவிச்ச உடனே மனசுல ஒரு நிறைவு ஏற்படுறது. இப்ப இந்த சம்சாரத்துல தானே நாம இருந்துட்டு இருக்கோம். அந்த சம்சாரத்திலேயே கூட இந்த அர்ச்சாமூர்த்தியாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான சேவிக்க செய்யும், பாகவதாளோட சேர செய்யும், அந்த பாகவத சமாகமம், பாகவதர்களோட பேசுறது, அவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானது, இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நமக்கு வந்ததுன்னாக்க இது சம்சாரமே நல்லதுக்காக ஏற்பட்டதுன்றது ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சம்சாரம் கடக்க வேண்டியதாக இருந்தா கூட, இந்த சமுத்திரமாக இருந்தா கூட, ஹரிம் சுவாம்பரேனேவ ஜுஷ்டம், பெருமாள் பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுண்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லச்சே அந்த அர்ச்சாமூர்த்தியை சேவிக்கச்சே வரக்கூடிய சந்தோஷத்தையும் சொல்லலாம். அதுதான் இந்த இடத்துல சொல்ற. வித்யுத்பின்னம் கனமிவ, வித்யுத்பின்னம் கனமிவ என்பதாக சொல்ற. வித்யத்து வித்யத்துன்னு சொல்லச்சு மின்னல், மின்னலோட சேர்ந்து இருக்கிற மேகம் மாதிரின்னு சொல்லி சொல்ற. மேகத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு. என்னன்னா, மேகம் வந்து மழையை கொடுக்க வல்லது. ஆகையால இந்த மேகமும் மின்னலும் சேர்ந்ததுன்னாக்க, சில சமயத்துல இடி இடிச்சதுன்னாக்க அதனால பாதகம் வரும். அந்த மாதிரி இல்லாத மீதி சமயங்கள்ல வரைச்சே மழை பெய்து லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்க வல்லது. அந்த மாதிரி மின்னல் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும், மேகம் என்ன பண்ணோம்னா கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இப்ப இந்த சம்சாரத்துல சில சமயங்கள்ல சில சில விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும். ஆனா பகவத் சேவை மாதிரி இருக்கிற சில விஷயங்கள்லாம் நமக்கு எதை கொடுக்கும்னு கேட்டோம்னாக்க, மனசுக்கு சந்துஷ்டிய கொடுக்கும். அப்ப மேகம் சந்துஷ்டிய கொடுக்கற மாதிரி இதுவும் சந்துஷ்டிய கொடுக்கும், சம்சாரமும் சந்துஷ்டிய கொடுக்கும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கிறதுன்னு ஒண்ணு. கடைசியா சொல்லி சொல்ற, தேகே நைக்கம் மிதுனமிவ, தேகே நைக்கம் மிதுனமிவ, ஆண் பெண் சேர்ந்தாக்க, ஆகையா சேர்ந்தாக்க ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்தை தான் சொல்றது. அந்த சந்தோஷத்தை இந்த சம்சாரமும் சந்தோஷத்தை கொடுக்க வல்லதுதான். ஆனா நிலையற்ற சந்தோஷம் அது எவ்வளவு நாள் இருக்கும் அந்த சந்தோஷம்? அந்த சந்தோஷம் நிலையற்றது என்பதாக சொல்லலாம். இல்ல தேகே நைக்கம் மிதனம் இவன்னு சொல்லச்சு, பெருமாளும் தாயாருமாக எழுந்தருளி இருக்கிற அந்த லக்ஷ்மி நாராயணனாக இருந்துட்டு இருக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கச்சே அந்த பெருமாள் நீலமேக சாமலனாக இருக்க, லக்ஷ்மி அந்த தாமிர வர்ணத்துல இருந்துட்டு இருக்கா, அப்போ தாயாரும் பெருமாளும் சேர்ந்த மாதிரி இருக்குன்றத காட்டலாம். அந்த மாதிரியும் அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். மிதுனம்னு சொல்லச்சே திவ்ய தம்பதி ஆகிற ஒரு மிதுனம், அந்த மிதுனம் மாதிரியாக அந்த பவழமும் அந்த பவழ கொடிகளும் சேர்ந்திருக்கின்றதுன்னு சொல்ற. அகலகில்லேன் இறையும் என்று அலன்மேல் மங்கையுறை மார்பான்னு அந்த பெருமாள் திருமார்ப விட்டு ஒரு க்ஷணமும் நான் போக மாட்டேன்னு சொல்லி பிராட்டி இருந்துருக்க மாதிரி, பவழ கொடிகளை விட்டு பிரியாததாக இருக்கின்றவை அந்த பவழங்கள். அதுக்கு பிரகாசம் ஏற்படுறது. ஸ்ரீபதன் ஞாசதன்யம் என்பதாக சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற பெருமாளுடைய வட்சஸ்தலத்தை திருமார்ப பிராட்டி அமர்ந்திருப்பதனால அந்த பெருமாளுடைய அவயவங்கள்லயே திருமார்புக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டது என்பதாக. அப்போ அந்த பெருமாளும் தாயாருமாக இருக்கக்கூடிய ஒரு மிதுனம், அந்த மிதுனத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றார். அப்போ அந்த லக்ஷ்மி நாராயணனாக இருக்கிற மிதுனம், இல்ல ஒரு பக்கம் தேகே நைக்கம் மிதுனம் இவன்னு சொல்லி
தேக சப்தத்தையே லிட்டரலா எடுத்துட்டோம்னாக்கா அந்த இந்த மிதுனம்ன்றது பார்வதி பரமேஸ்வரனை எடுத்திருந்தா கூட அர்த்தநாரீஸ்வரன் அப்போ பாதி உடம்பு பெண்ணாகவும் பாதி உடம்பு ஆணாகவும் இருந்துருக்கிற அந்த அர்த்தநாரீஸ்வரன் மாறையாகவும் இருக்குன்னு எல்லாம் சொல்லலாம் இப்படி இந்த சம்சாரம்ன்றது நல்லதும் கெட்டதும் சேர்ந்ததாக இருந்துருக்கு ஆனா அந்த நல்லதுன்றது நிலையற்றதாக இருக்கு கெட்டதுதான் அதிகமாக இருந்துருக்கு இந்த சம்சாரத்தை நம்ம கடந்துதான் ஆகணும்ன்றது ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு உண்டான வழியை உபதேசம் பண்ணுவது போல இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது என்று சொல்ல வேண்டும் இப்படி அற்புதமாக சுவாமி தேசிகன் வேதாந்தியாகவும் கவியாகவும் ஹம்சத்துக்கு சமுத்திரம் எப்படி புலப்படும் என்பதை ராமர் தெரிவிப்பதாக இதன் மூலமாக ஹம்சத்துக்கு ஒரு உற்சாகத்தை இப்படி எல்லாம் இருக்கும்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னு நம்ம உடனே பார்க்கணும்னு ஹம்சத்துக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும்படியாக நம் போன்றவர்களுக்கு சேத்தனர்களுக்கு இந்த சம்சாரத்தை வெகு சீக்கிரம் கடக்க வேணும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்துள்ளார் அந்த மிதுனம்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி நாராயண திவ்ய தம்பதிகள் இருக்காள் அவளுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சி நாம எல்லாரும் இந்த சம்சாரத்தை கடக்கணும் என்பதாகவும் இதுல ஹரின் சுவாம்பரே நேவஜுஷ்டம் என்கிற போது இருக்கிற பொழுது பகவத் கடாட்சம் ஏற்பட்டு இருக்கிற நாள்ல சந்தோஷத்தோடையும் இருக்கணும்ன்றதையும் பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன் தாவாசக்தம் வனமிவ நபா சஞ்சயே வானுவித்தம் சிந்தூராங்கம் த்விபமிவ ஹரிம் ஸ்வாம்பரேணே வஜுஷ்டம் வித்யுத்பின்னம் கனமிவ சகே வித்ருமாரண்ய யோகாத் தேஹே நைகம் மிதுனமிவ ச திரட்சசி த்வம் பயோதிம் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா